எல்லாருக்கும் வணக்கம். இங்கே கூடியிருக்கிற மீடியா, அப்புறம் சோஷியல் மீடியா, டெலிவிஷன், மேடையில் இருக்கிற என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சிவகுமார் அண்ட் பிபி சரவணன், மை டைரக்டர் சூரிய பிரகாஷ், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் விக்ரம் செல்வா, டிஓபி ஃபிலிப் விஜய், உங்க பேர் கரெக்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன், அண்ட் வித்யா, அண்ட் ஐம் சாரி கவிதா பூஜாரி, ஐ ஆல்வேஸ் கெட் கன்ஃபியூஸ்ட் தி நேம். இவங்க எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். ரொம்ப எனக்கு ரொம்ப பேசி பழக்கம் இல்லை, ஐ லைக் டு கீப் இட் ஷார்ட். இந்த படம் அதிபர் எனக்கு வந்து எனக்கு சார் சூரிய பிரகாஷ் சார் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவர் படங்கள் நான் பார்த்துருக்கேன், பட் அவரை நேரில் நான் இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் மெட் ஹிம் இன் பர்சன். பட் அவரோட அசிஸ்டண்ட் என்னோடய படம் மச்சக்காரனில் வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சார், புருஷோத்தமன் சொல்லிட்டு. அவர் ஒரு வாட்டி வந்து என்கிட்ட, சார் வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும்னு சொல்கிறார் சார் அப்படின்னு சொன்னார். சூப்பர், கேட்கலாமே அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மூலியமாக தான் சார் வந்தார். கதை சொல்லி முடிச்சுட்டு ஆஸ் விக்ரம் செட் சார் வந்து பயங்கரம் தம் போட்டே இருப்பார். ஸோ அப்படி என்னோடய ஆஃபீஸில் வெளியில் அந்த பேடியோவில் நின்றுட்டு இப்போ ஸ்மோக்கிங், நான் அப்போ என் அந்த புருஷோத்கிட்ட கேட்டேன், புருஷோத் இவ்வளோ வருஷம் இவர் எங்கே இருந்தார் புருஷோத் அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் இ வாஸ் சச் அ லவ்லி ஹியூமன் பீயிங், மோர் தென் சினிமா டைரக்டர், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் அவர் என்னை மீட் பண்ண விதம், என்கிட்ட பேசின விதம், இட் வாஸ் வெரி, எனக்கு ரொம்ப ஒரு சூதிங்காக இருந்தது. ஐ ஃபீல்ட் அ வார்ம்த், ஒரு ஒரு மைண்டில், ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்போ கேட்டேன், இந்த மனுஷன் இவ்வளோ நாள் எங்கே இருந்தார், ஏன் நம்ம இவ்வளோ பார்க்கவே இல்லை இவ்வளோ நாளும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மூவி மேக்கிங் ஐ எம் டாக்கிங் திஸ் பர்சனல் திங். ஸோ அப்படி தான் எனக்கு அவர் வந்து கதை சொன்னார். கதை சொல்லி முடிச்சுட்டு அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி இந்த கதை வந்து உங்களுக்காக தான் சார் இது பண்ணியிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ், இந்த சோ கால் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சொந்த கதை, சோக கதையெல்லாம் வந்து யார் மூலியமாவது திணிக்க, எக்ஸ்கியூஸ் மீ, யார் மூலியமாவது அது வெளியில் எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏதோ சம்திங், ஏதோ ஒரு கதை வந்து சொல்கிறதுக்காக தே வில் ட்ரை. இதுமாதிரி எனக்கு நிறைய கதை வந்திருக்கு. The moment I know that it is not the director's script, the director oda kadha illa or producer oda kadha na konjam bayam vandrom enna kenna adukapram adu enna namo la nadakkum or padathoda modhalali kitta nam neriya pesa mudiyadhu adha neriya avoid pannirukken adha sila per kadha kettu romba mokkaya irukum appadi la uttirukken nan neriya but sir vandha indha kadhaiye sollumbodhu mr surya prakash indha kadhaiye solli mudichadukapram adu mr shivakumar oda life la nadandha incidents whatever has happened இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கம்பைல் பண்ணி ஒரு கதையாக சொல்லும் போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இல்லை ஏன்னா இதில் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வென் யூ மேக் அ ஸ்கிரிப்ட், அது வந்து நீங்கள் அப்ட்ராக்டாக திங்க் பண்ணி கதை எழுதுவீங்க, பட் இது வந்து அப்படி இல்லை, இது வந்து நடந்த விஷயம். ஸோ இட் இஸ் லைக் யூ கண்ணுக்கு நேராக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை வந்து வி ஆர் கோயிங் டு ரெக்கார்ட் இட் அப்படி நினைக்கும் போது இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி வந்து ஒருத்தன் கதையை நினச்சி பார்க்கும்போது கூட இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், ஒருத்தனோட ரியல் லைஃப்பில் என்ன நடந்திருக்கோன்றது வந்து எல்லா லைஃப்லையும் நடக்கும், பட் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இந்த இந்த அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்குன்றது இந்த கதை மூலிமா தான் நான் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஐ அக்செப்டட் திஸ் மூவி. ஓகே சொல்லி கதை சொல்லி முடிச்சிட்டாரு, எல்லாம் சூப்பர், நல்லா நல்லாயிருக்கு. ஸோ யார் ப்ரொடியூசர்ஸ் கேட்டோம், சார் பேர் சொன்னாங்க. ஸோ அப்போ தட் டைம் ஐ திங்க் ஹி வாஸ் நாட் இன் இந்தியா, ஹி வாஸ் இன் கேனடா, அண்ட் வீக் ஆர் டூ லேட்டர் ஐ மெட் மிஸ்டர் சிவகுமார் இன் தி ஹோட்டல் லாமர்டின், ஐ திங்க் ஐ மெட் ஹிம் இந்த மார்னிங். அப்போ அவர் பார்க்கும்போது எனக்கு இப்போ இவர் லைஃப்பில் தான் இது நடந்ததா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் பிகாஸ் ஹி வாஸ் ஸோ ஹம்பிள், அந்த வே ஹி அப்ரோச் மீ, அந்த வே ஹி இன்வைட்டட் மீ, அந்த 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 என்கிட்ட பேசினது எல்லாமே வாஸ் லைக், எப்பவுமே அவன் சொல்லுவாங்க, யூனோ ஆண்டவன் வந்து ஒருத்தனை ஒரு லெவலில் வைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது அவரை பார்த்தது ஓஹோ இதனால தான் அந்த காரணம், இஸ் சச் அ பிக் மேன், யூனோ இஸ் அட்டைன் சச் அ பிக் பொசிஷன் இன் லைஃப். ஏன்னா பதவி வரும்போது பணிவு வரணும்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக மிஸ்டர் சிவகுமாருக்கு அது இருக்குது, ரொம்பவே இருக்குது.
அண்ட் அது மாதிரி தான் இந்த படம் ஆரம்பிச்சது. அண்ட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹவு இட் ஃபோ அன்ஃபோல்டட் அண்ட் எப்படி இந்த படம் நடந்தது எல்லாமே. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கதைகள் நிறைய இருக்குது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணுன்னா, ஆஸ் மிஸ்டர் டைரக்டர் சொன்ன மாதிரி, மிஸ்டர் சரவணன், ஏன்னா வந்து ஹி வாஸ் எவ்ரி திங் லெஃப்ட் ரைட் சென்டர் ஆஃப் மிஸ்டர் சிவகுமார். அவரோட பொண்டாட்டிய சோல்மேட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட சோல்மேட் மாதிரி தான் அவர். பிகாஸ் ஹி வாஸ் இஸ் மவுத் பீஸ். அவர் என்ன நினைக்கிறாரோ இவர் இவர் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அண்ட் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். நாட் ஓன்லி இன் இந்தியா பட் வி ஷாட் த மூவி இன் மலேசியாவில் கேஎல்ல ஷூட் பண்ணோம். தென் வி ஷாட் த சாங் இன் லங்காவி. எல்லா இடத்துலையுமே தேர் வாஸ் லைக் ஒரு ஒரு 10-20 படம் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு என்ன ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு நெட்ஒர்க் இருக்குமோ அது எல்லாமே இருந்தது. எனக்கு ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ், இது எப்படி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு ஃபுட்லேருந்து கேர் எடுக்கிறதுலேருந்து, லைக் வித்யா சொன்ன மாதிரி ஷி வாஸ் நாட் வெல் டியூரிங் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் இன் லங்காவி. அவ்வளோ கேர் எடுத்து பண்ணது மிஸ்டர் சரவணன் அண்ட் சரவணனோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஹரி ஃப்ரம் கேஎல். ஸோ தேர் வாஸ் அ ஹியூஜ் நெட்ஒர்க். ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ண எங்கே யாருக்குமே ஒரு ஐ திங்க் ஐ மீன் எனக்கு வந்து ஒரு பேட் வைப்ரேஷனே இல்லை. அந்த வைப்ரேஷன் வாஸ் வெரி நைஸ். ஸோ ஐ திங்க் எப்பவுமே ஒரு படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த வைப்ரேஷன் நல்லா இருந்தாவே ஐ திங்க் வி ஹவ் கிராஸ்ட் ஆஃப் த ஜேர்னி, ஆல்மோஸ்ட் பாதி கடந்துட்டோன்னு ஐ திங்க். ஸோ அந்த வகையில் திஸ் மூவி ரொம்ப நல்லா டியூரிங் த ஷூட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ நீட் டு டாக் அபவுட் மை டிரெக்டர். எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ரொம்ப கோவம், ரொம்ப கோவப்படுவார், அவர் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படிலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அது என்கிட்ட அப்படி இல்லையா இல்லைன்னா என்னென்னு எனக்கு புரியல. பிகாஸ் ஹீ இஸ் நாட் லைக் தட். I saw a total different Mr. Surya Prakash. என்கிட்ட நிறைய பேர் சொன்னதுக்கும் இப்போ நான் அவர் கூட பழகிறதுக்கும் ஐ சி அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட டைரக்ஷனில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐம் ஸோ அப்ளைஜ்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் மை ஒன்ஸ் அகெயின் ஐ நீட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் சிவகுமார் அண்ட் கோ ப்ரொடியூசர் சரவணன். அண்ட் என்னோட ஹீரோயின் இந்த படத்தில் நடித்த வித்யா ரொம்ப ரொம்ப என்னோட படங்களில் எல்லாத்துலேயுமே வந்து 5-6 ஹீரோயின் ஒரு ஒரு படத்துலேயும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு வித்யா அவங்க வந்து ஹீரோயினாக இருக்கும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணி கேட்பாங்க என்கிட்ட, என்ன சார் இந்த படத்தில் ஒரே ஹீரோயின் தானே உங்களுக்கு அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி 5-6 ஹீரோயின்லாம் பண்ணணுன்றதுலாம் வந்து இட்ஸ் நாட் இட்ஸ் ரொம்ப பிளான் பண்ணியோ இல்லைனா வந்து இன்டென்ஷனலாக பண்ணது இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் இப்போ நான் அவன் இல்லை பார்த்தீங்கன்னா 1975 வந்த படம், ஜெமினி சார் பண்ணது, கேபி சார் டைரக்ஷனில். அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில், தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வி ஆர் டூயிங் எ ரீமேக் ஆஃப் அ தமிழ் மூவி. அது வந்து நான் அவன் இல்லை ஒன் இருந்தது. தென் வி டிட் த சீக்வல், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு தமிழ் சினிமா வந்ததே சீக்வல் பண்ணுறது ஃபர்ஸ்ட் சினிமா வந்து நான் அவன் இல்லை 2. ஸோ அது எங்கே நான் அவன் இல்லை 1 எங்கே முடிஞ்சுதோ அங்கேருந்து 2 ஆரம்பிச்சுது. ஸோ அதில் ஒரு 6 ஹீரோயின், இதில் திருப்பி ஒரு 5 ஹீரோயின். ஸோ அப்படி தான் வந்து ஹீரோயின்லாம் ஜாஸ்தி ஆச்சே தவிர ரொம்ப மெனக்கெட்டு 6 ஹீரோயின் போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் இந்த படத்தில் வித்யா ஷீஸ் டன் அ வெரி ஒண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் இங்கே மேடையில் இருக்கிறவங்க பூஜாரி அவங்களும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிங்கமுத்து அண்ணன் வந்திருக்காரு, வணக்கம் அண்ணன். அவர் வந்து எனக்கு மாமாவும் நடிச்சிருக்காரு, இஸ் ஃபேபுலஸ். ஐ மீன் மாமானா அந்த மாமா இல்லைண்ண, இல்லைண்ணே அந்த மாமா இல்லை. ஸோ பாருங்கள் இப்பயே வந்து ஈ ஸ்டார்டட் டு க்ராக் ஜோக். ஸோ அப்படி நினச்சிக்கோங்க படம் எப்படி இருக்கோன்னு. அண்டு கூட வந்து தம்பிராமைய அண்ணன் இருக்கார், சவுந்தரகன்னி அண்ணன் இருக்காங்க, அப்புறம் மை குட் ஃப்ரெண்ட் நந்தா அண்ட் ரிச்சர்ட். எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு ஈகோ இல்லாமல் எதுவுமே ஒரு பாகுபாடெல்லாம் பார்க்காம வி ஹவ் டன் அவர் ஜாப்ஸ். அண்ட் I have to say my stunt choreographer Kanal Kannan,
ஃபிலிப் சார் சொன்ன மாதிரி வாஸ் அ வெரி ராங் இம்ப்ரெஷன். அவர் பயங்கர அப்படியே பப்ளிக்கில் திட்டுவார் போவார் ப்ளா ப்ளா. ஆனால் லைக் என்ன இது இப்படிலாம் ஒரு சார் இருக்க முடியுமான்னு அது நான் அவர்கிட்டயே சொன்னேன். நான் அவர் என்கிட்ட கேட்டார், என்ன சார் உங்களை பற்றி எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்க, நீங்கள் பயங்கர திமிர் பிடிச்சவர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, பட் நீங்கள் அப்படிலாம் இல்லையா சார், குழந்தமாக இருக்கீங்களா சார். ஸோ இதே ப்ராப்ளம் தான் சார், உங்களை பற்றி என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் பயங்கர ஒன்று. பட் உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தெரியவே இல்லை, எனக்கு டோட்டலாக சம்திங் ஏதோ ஒரு கம்யூனிகேஷனில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது சார் அப்படின்னு. அது மாதிரி யூ ஆர் சச் அ லவ்லி ஹியூமன் பீயிங். அஃப்கோர்ஸ் டேரக்டர் சாருக்கும் கனல் சாருக்கும் வந்து இட் இஸ் ஒரு அது வந்து ஒரு தனி சாகா, அது வந்து ஒரு ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அது. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எப்பவுமே சண்டையிலேயே சண்டை போட்டே இருப்பாங்க, பட் ரெஸ்ட் அஷ்யூர் தேர் ஆல்வேஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது. ஸோ அவர் இவர் சொல்கிறது ஒன்றும் அவர் பண்ணுற, பட் எண்ட் ஆஃப் த டே த ரிசல்ட் இஸ் ஃபேபுலஸ். ஸோ ஒர்க்கிங் வித் கனல் மாஸ்டர் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அண்ட் தினேஷ் மாஸ்டர் என் சாங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா இல்லைன்னு தெரியல, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது ஓகே, ஆனால் ஏதோ ஒப்பி ஏற்றிக்கிட்டே இவ்வளோ நேரம் வந்துட்டுருக்கேன். அதுக்கு மெயின் காரணம் என்னோடய கொரியோகிராஃபர்ஸ். அதில் இந்த படத்தில் தினேஷ் இந்த படம்ல எனக்கு எல்லாம் நானவன்லேயும் தினேஷ் மாஸ்டர் தான் என்னோடய கொரியோகிராஃபர். ஸோ ஈஸ் டன் அ குட் ஜாப். என்ன 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 வச்சு என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ ஈஸ் ட்ரைடு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் கேமராமேன் ஃபிலிப் சச் அ ஸ்வீட் மேன். ஏன்னா அவர் கோவம் வந்து ஏன்னா பார்த்ததில்லை, பட் நான் பார்த்துருக்கேன், பட் அது யாருக்குமே தெரியாது அந்த கோவம் வரதே. ஈஸ் அ வெரி வெரி வேறு மாதிரி ஒரு கோவம், அது அவர் கோவம் வந்து சிரிப்பார் அவர் அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஸோ ஃபிலிப் சாருக்கு என்னோடய நன்றி. ஐயோ என்னை கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க, இவங்களும் வந்து இவங்களும் சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டான ஜீவன் காமிச்சிருக்கீங்கன்னு. ஸோ ஐ லைக் டு தேங்க் யூ சார். அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமான்ற நன்றி. பிகாஸ் தே ஐ மீன் நான் யாரையுமே வந்து எப்பவுமே வந்து ஐ டோன்ட் ட்ரீட் எனி ஒன் பிக் ஆர் ஸ்மால், பட் சம்டைம்ஸ் நிறைய பேர் என்னை தப்பாக எடுத்திருப்பாங்க. ஐ திங்க் நான் அப்படி எந்த தப்பும் பண்ணலை இந்த 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 ப்ரொடக்ஷனுக்கு. மேபி என்னோட பிஹேவியரில் இஃப் அட் ஆல் நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா ஐ லைக் டு டேக் திஸ் ஸ்டேஜ் ஆஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் அன் அப்பாலஜி டு தட். அண்ட் கண்டிப்பாக ஐ ஹோப் அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ப்ரே டு காட் தட் ஐ மேக் மச் மோர் மூவிஸ் வித் த சேம் டீம் வித் ப்ரொடியூசர் மிஸ்டர் சிவகுமார் ஆஃப் தி பென் ஸ்டுடியோஸ் அண்ட் டைரக்டர் சூரிய பிரகாஷ் சார் கூட இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஐ ப்ரே டு காட். அண்ட் ஐ லைக் டு சே சம்திங். எப்பவுமே சொல்லுவாங்க மென் கெட் வாட் தே டிசர்வ் அண்ட் நாட் வாட் தே டிசையர் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும், அவன் நினச்சதெல்லாம் கிடைக்காதுன்னு. பட் ஆண்டவன் சித்தத்தில் நான் எப்பவுமே நான் நினச்சது கிடச்சிட்டே இருந்திருக்கேன், அந்த மாதிரி தான் இந்த படமும். ஸோ அது என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா திங்ஸ் கெட் டிலேட் நாட் டினைட். கொஞ்சம் காலதாமதம் ஆயிருக்கலாம், பட் கண்டிப்பாக கிடச்சிரும். அது மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சி கொஞ்சம் டைம் ஆச்சு, பட் ஐவ் லேண்டட் இன் த ரைட் ஸ்பேஸ் இன் த ரைட் ஸ்பாட். அண்ட் லாஸ்ட்லி வாண்ட் டு சே இஸ் லைக் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் பிகாஸ் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன். மேபி இன்றைக்கி ஐ திங்க் டாஸ்மாக்லாம் இல்லை நினைக்கிறேன், பட் இருந்தாலுமே ஐ திங்க் யூ ஆல் ஹேவ் டு கோ ஹோம். இன்றைக்கி க்ளோஸ் இன்றைக்கி. எனிவேஸ் தேங்க்யூ. ஓப்பனுங்களா? அப்படின்னா தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். எனக்கு இவங்க சொன்ன பேசுகிற மாதிரியெல்லாம் எனக்கு பேச வராது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் சாருக்கு என்னோட நன்றி. எனக்கு இந்த சாங் பார்த்தப்போ ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது, இந்த சாங் ஷூட் பண்ணுற டைமில் எனக்கு சிவியர் ஃபுட் பாய்சனிங், ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தேன். அப்போ என்ன ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க, அதுக்கு சரவணன் சாருக்கு ஹரி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சிவா சார், டைரக்டர் சூரிய பிரகாஷ் சார், சினிமாட்டோகிராஃபர் விஜய் சார், ஹீரோ ஜீவன் சார், எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் தெம்.
இன்னைக்கு மார்னிங் இதோட மியூசிக் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாங்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த படத்தில் மற்ற என்டையர் டீமுக்கு என்னோட நன்றி. இதோட மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்டையர் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் என்னோட தேங்க் வந்து இந்த டீமுக்கு தான் கிடைக்கும். நம்ம ப்ரொடியூசர் சார் சிவகுமார் சார், அந்த மாதிரி எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஒரு நல்ல கேரக்டர், ஆனால் ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் எனக்கு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சூரியபிரகாஷ் சார், அவர் ஒரு ஸ்டெப்பு கூட இப்படி இப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமா அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த டீமில் எனக்கு ஒர்க் பண்ணும்போது நான் என்னமோ புதுசாக ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு ஃபேமிலி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சரவண் சார் தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன் சார், அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி தான் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். ஜீவன் சார் கூட கூட நான் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். தேங்க்யூ. எப்படி பேசுறது, என்ன பேசுறது எனக்கு தெரியல நிஜமா. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. எனக்கு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்னா, ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் இந்த மாதிரி நடிச்சிருக்கேன். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டீமுக்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது சொல்லப்போனால் கதை கதை என்றாங்க. இது கதை இல்லை, இது நிஜ வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் மீடியாக்கும் தமிழ் மக்களுக்கும் இதை காணிக்கையாக அவங்களோட கார்லெஸ் சம்மதிக்கிறேன். இது பென் கன்சோர்டியம் ப்ரெஸ் அண்ட் சார்பில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். இது வந்து எங்களோட கம்பெனியில் இனி ரியல் ஸ்டோரி ஒன்று இருந்தால் நாங்கள் வெல்கம், இந்த படம் எடுப்போம். இது ஒரு ரியல் ஸ்டோரி சப்ஜெக்ட். என்ன த்ரோ வேண்டா, என்ன நட்பு வேண்டா, என்ன இதுதான் இந்த பட்ஜெட். இது இதை வச்சுக்கொண்டா இந்த படத்தை டிசைன் பண்ணிடுறோம். இதில் மெயினாக ஹீரோ போட்டோம்னா மோமெண்ட்டாக எங்களை ஜீவனை இதையும் டிசைட் பண்ணோம்னா ஹீரோ எல்லாம் நல்லதான் செய்வாரன் இல்லை, ஹீரோ ஒன்று எல்லாம் செய்வாங்க. ஸோ அதுக்கு ஜீவனுக்கு இது ஆப்போசிட்டான மூவி. ஸோ இது ஜீவன் இதுவரைக்கும் ஆக்ட் பண்ணதுக்கும் இப்போ ஆக்ட் பண்ண இந்த படத்துக்கும் சரியான டிஃப்ரெண்ட். சேம் டைம் இந்த மூவி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பிறகு இதில் ஹீரோயினி மெயினாக இன்வால்வ் ஆகிட்டாங்க. இது ஒரு பார்த்தா ஒரு டிஃபிகல்டான கேரக்டர், இதில் நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. நான் இதில் சிபிஐ ஆஃபீஸராக ஆக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஒன் ஓ டூ டூ டே ஷூட்டிங்கு அவங்களோட ஆக்ட் பண்ணிக்கிறேன். அவங்களோட ரியல் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆக்டிங் இஸ் ரியல், ஐ நீட் ரியல். The movie also real. So, நான் இந்த கதையை டைரக்டருக்கு சொன்னபோது ஸ்டார்ல அவர் கொண்டு வர ஸ்டோரி தான், அவர் ஆல்ரெடி எல்லாரும் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டோரியை கேட்டது நான் சிம்மல் பட்ஜெட் தான் பிளான் பண்ணேன். பட் பட்ஜெட் இஸ் பிக், பட் இஸ் நாட் ப்ராப்ளம் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷோ த ரியல் ஃபேக்ட். இது ஒரு தமிழ் மக்கள், ஒரு தமிழனுக்கு நடந்த ஸ்டோரி. ஸோ இதை தமிழனுக்கு நடந்த ஸ்டோரி ஒன்று, ரெண்டாவது தமிழன் துரோகம் பண்ண ஸ்டோரி ஒன்று. ஸோ இது துரோகத்தில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனேன்னா, இனி ஒரு தமிழனோ எவனாக இருக்கட்டும் இப்படி ஒரு துரோகம் பண்ணக்கூடாது ஒன்று இதை பார்த்து, இந்த படத்தை பார்த்து. ரெண்டாவது இந்த படத்தை பார்த்து அடுத்தவன ஸ்மார்ட் ஆகணும் என்றால் துரோகம் இப்படியோட துரோகம் பண்ணுறதுக்கு ஆக்கள் இருக்கின்றதுக்காட்டி. ஸோ பிபி சரவணன் தான் இதை மெயினாக நின்று இதை முடிச்சிருக்காரு. ஸோ இது அவருக்கு நான் நன்றி சொல்லணும். மெயினாக அந்த ஷூட்டிங்கு நான் பெருசாக இன்வால்வ் ஆனதில்லை. ஸோ எங்களை டைரக்டர் இதை நான் எதிர்பார்த்தா கூட சக்ஸஸாக முடிச்சிருக்காரு, இதுதான் இம்பார்ட்டன்ட். பட் அது அந்த இன்காதை அந்த லவ் சாங், திஸ் இஸ் த ரியல் லைஃப் சாங். இந்த ட்ரீமில் நான் என்ன பார்த்தனும் அதை நேற்றில் பார்த்து லவ் பண்ண ஸ்டோரி தான், லவ் பண்ணேன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு அதுதான் நான் படம் அந்த 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 சாங் வந்திருக்கு. அந்த சாங் ஹீரோ இருக்கட்டும் ஹீரோ இருக்கட்டும் நேச்சுரல்
பண்ணிடுறாங்க. ஸோ ஐ லைக் தட். என் பேர் வந்து பிலிப் விஜயகுமார், பிலிப்ஸ் விஜயகுமார் தான். பரவாயில்ல, எங்கள் அப்பா பேர் வந்து எஸ் இன்ஷியல், கரெக்டாக போட்டிருக்கேன். நான் முதல்ல யாருக்கு நன்றி சொல்கிறேன்னா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா முதல்ல பெரிய பெரிய கேமராமேன்லாம் கால் பண்ணியிருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, என்னுடைய திறமையை பார்த்து கூப்பிடலை. ஒன்லி நட்பின் அடிப்படையில் ஒரு 10 வருஷம் முன்னாடி இவருடைய படத்தில் கிளாஷ் ஒர்க் பண்ணேன், அதை பார்த்து அன்றைக்கி கொஞ்சம் மேலே நம்பிக்கை வச்சு கூப்பிட்டாங்க. இதில் வந்து நிறைய வல்லவர்கள் ஒர்க் பண்ணாங்க. பொதுவாக சினிமாவில் வந்து வல்லவர்களாக இருப்பாங்க, நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய லக் என்னென்னா இதில் எல்லாமே ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, எனக்கு ரொம்ப ஏமிக்கபிளாக இருந்தாங்க. கனல் கண்ண சாருக்காக ரொம்ப பயந்தேன், ஏன்னா அவரை பற்றி ரொம்ப இமேஜ்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு குழந்தை மாதிரி எங்கள் கூட ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணார். எம்ஏ தினேஷ் மாஸ்டர், ஜீவன் சார், சமுத்திரகாணி சார், தம்பி ராமையா, சிங்கமத்தன், ரொம்ப ஒர்க் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. டைரக்டர் சார் என்ற கதை சொல்லும்போது நான் என்னுடைய சம்பளத்தை கேட்கலை, ஏன்னா அந்த கதையில் எப்படியாவது ஒர்க் பண்ணிடணும், ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டான எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப வழக்கமாக அவர் வந்து வில்லேஜ் சப்ஜெக்டாக நிறையா பண்ணியிருந்தார். சிட்டி சப்ஜெக்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணார், எப்படி இருக்கணும், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு திங்க் பண்ணுறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் எல்லாமே கதை மட்டும் கிடையாது, காட்சி அமைப்பு கூட அவர் தெளிவாக எனக்கு சொன்னதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்த 100 டேஸ் ஃபங்க்ஷனில் எங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.